ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்து டெஸ்ட் சொல்லியிருந்தோம். அப்படி படிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியிலேருந்து எளிமையிலேருந்து கடினத்துக்கு தான் போயிருந்திருப்போம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஃபார்முலாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தேவையில்லை. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் மாதிரி எல்லா சமையும் போட்டுடலாம். சரிங்களா, இப்போ சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட் சம் என்ன அப்படிங்கிறத, ஃபஸ்ட்டு சம் ஏ இஸ்டு பி வந்து பார்த்தீங்கன்னா 2:3. இந்த கொஸ்டின் நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன், நேற்று மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பி இஸ்டு சி வந்து 4:5, எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி. ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காக ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கணுக்காக எடுத்தது. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 2:3, பி இஸ்டு சி ஈக்குவல் டு 4:5, ஏ இஸ்டு பி இஸ்டு சி காண்க. காலங்காலமாக டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின் இதெல்லாம். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க, எம் இஸ்டு என். ஓகேங்களா, எம் இஸ்டு என் வந்து பார்த்திங்கன்னா 3:2 எனில் 4m + 5n, 4m - 5n இன் மதிப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 4:9, 9:4, 11:1, 9:1. மூணாவது கொஸ்டின், 64 என்ற தொகையினை 3 பகுதியாக 6:4:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் மிகப்பெரிய பகுதியை காண்க. 64 அப்படின்ற தொகையை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க, அப்படி பிரித்தா மிகப்பெரிய பகுதியை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஆப்ஷன் ஏ 32, 64, 48, 38 அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த கொஸ்டின், அதுக்கு அடுத்து 0.08 மற்றும் 0.32 சராசரி விகிதம் காண்க. சராசரி விகிதம் காண்க. ஆப்ஷன் பார்த்துக்குங்க, கீழே ஏபி சி டி அப்படிங்கிறத. கூட்டு விகித சமன், சராசரி விகித சமன், அதுக்கடுத்து கூட்டு விகித சமன். சரிங்களா, ரெண்டு கொஸ்டின் வித் டிஃப்ரென்ஸு. கூட்டு விகித சமன், சராசரி விகித சமன். டெஸ்ட்டு வந்து படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள், சும்மா என்ன தானே அட்டன் பண்ணாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், 2:5, 3:4, 4:9 கூட்டு விகித சமன் காண்க. ஆப்ஷன் ஏ பி சி டி. அதுக்கடுத்து ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளின் விகிதம் 7:4 எனில் மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை 12 எனில், மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை 12 எனில் அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை காண்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குங்க, ஏபிசிடியை. ரெண்டு இஸ்டு 5 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அது 5:6 மாறும்? 2:5 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்ட அந்த எண் 5:6 மாறும்? ஆப்ஷன்ஸ் கீழே பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணி டெஸ்ட் போடுங்க. கொஸ்டினை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி டெஸ்ட் போடுங்க, இல்லாட்டி எழுதி டெஸ்ட் போடுங்க. இரு எண்களின் விகிதம் 4:5, இரு எண்களுடனும் 12 கூட்டினால், இரு எண்களுடனும் 12 கூட்டினால் அவைகளின் விகிதம் 16:19 ஆகும் எனில் அவ்விரு எண்கள் யாவை? ஏபிசிடியை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் காலங்காலமாக டிஎன்பிசியில் கேட்குறது, பேங்க் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க, ரயில்வேலையும் கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல் 60 லிட்டர் கலவை எல்லோரும் பார்க்காமல் இருந்திருக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரி கொஸ்டின்ஸை. 60 லிட்டர் கலவையில் வந்து பார்த்திங்கன்னா பால் மற்றும் தண்ணீர் விகிதம் 2:1 அப்படின்ற விகிதத்தில் இருந்துச்சுன்னா இந்த விகிதம் 1:2 இருந்தால் தண்ணீரின் விகிதம், பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 2:1, இந்த விகிதம் 1:2 இருந்தால் பின்னர் எவ்வளவு தண்ணீர் மேலும் சேர்க்க வேண்டும்?
இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஒரு பையில் 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் முறையே என்னென்ன 25 பைசா, 10 பைசா, 5 பைசா நாணயங்கள் முறையே 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் மொத்தம் 30 ரூபா இருக்குது எனில் பையில் எத்தனை 5 பைசா நாணயங்கள் உள்ளன? 5 பைசா நாணயங்கள் கேட்குறோம். இந்த கொஸ்டின்ஸில் 5 பைசா நாணயங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து 5:8:15 இன் நான்காவது சரிவிகிதம் என்ன, நான்காவது விகித சமம் என்னது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆஸ் அன் ஏ பி சிடி. நான்காவது விகித சமம். 3 வாகனங்களின் வேகங்களின் விகிதம் 2:3:4 எனில் ஒரே அளவு தூரத்தை கடக்க அவைகள் எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்ன? ஒரே அளவு தூரத்தை கடக்க அவைகள் எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம். ஆப்ஷன் ஏ பி சிடி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ராஜா மற்றும் ராணி இருவரின் வருமானத்தின் விகிதம் 3:2, அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:3. ஒவ்வொருவரும் 2000 ரூபா சேமிக்கின்றனர் எனில் ராஜாவின் வருமானம் எவ்வளவு? ராஜாவின் வருமானம் எவ்வளவு? கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணி டெஸ்ட் போடுங்க. ஆப்ஷன்ஸ் கீழே பார்த்துக்குங்க. ஏபிசிடின்றத 12,000, 10,000, 11,000, 13,000. 3வது விகித சமம். அப்போ அதை 4வது விகித சமன் கேட்டேன், இப்போ 3வது விகித சமம் மண் காண்க. 16:4, 4:? லாஸ்ட் கொஸ்டின். இதுவும் வந்து டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க. 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பத்தின் நிழலின் நீளம் 15 மீட்டர். 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பத்தின் நிழலோட நீளம் 15 மீட்டர். 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 மீட்டர் நீளம் கொண்ட கம்போட நீளம் வந்து 15 மீட்டர், நிழலின் நீளம் வந்து 15 மீட்டர், 25 மீட்டர் நிழல் கொண்ட கம்பத்தின் நீளம் என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸு. 15 கொஸ்டினே கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லியிருந்திருப்போம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி ஒரு கொஸ்டினை எழுதிட்டு அடுத்து எல்லா கொஸ்டினையும் வந்து வரிசையாக எழுதிட்டு டெஸ்ட்டு போடுங்க. இல்லை சார் நான் பார்த்தோன்னே டெஸ்ட் போடுவேன் அப்படின்னாலும் ஓகே, அவங்கவுங்க விருப்பம். டெஸ்ட்டுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டினை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் இருக்குன்னா இங்கே 15 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். 1/2 ஹவர்க்குள்ளே நீங்கள் போடணும். நீங்கள் போடுறது முக்கியம் இல்லை, 1/2 ஹவர்க்குள்ளே போடணும், அதுதான் மெயின். சார் நான் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்க வேணாம், அதுக்கு போடுறதுக்கு அர்த்தம் கிடையாது, நீங்கள் போட்டும் அது வேஸ்ட்டு தான். சரிங்களா, 1/2 ஹவர்க்குள்ளே டைமிங் செட் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே இந்த 15 கொஸ்டின் போட முடியுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படி போட முடிஞ்சால் மட்டுமே உங்கள் நாள் டெஸ்ட்டில் வந்து கரெக்டாக அங்கே போய் போட முடியும், ப்ரெசன்ட் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் எழுதுற மாதிரி அந்த 1/2 ஹவர்ன்றத டைம் செட் பண்ணிட்டு எழுதுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து வைக்கிற மாதிரி அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்துக்குள்ளே போகணும், ஐயோ டைம் போகுதே அப்படின்றத 1/2 ஹவருக்கு மேலே 1 நிமிஷம் கூட அட்டன் பண்ண முடியலைன்னா அதுக்கு அடுத்த கொஸ்டினை அட்டன் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சரிங்களா, இதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். எல்லோரும் வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு நன்றி. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களும் வரட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.